திருப்பத்தூர் அருகே டெங்கு காய்ச்சலால் 5ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் சின்ன மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் உதயகுமார். இவரது மகன் கவியரசு 5ஆம் வகுப்பு படித்து வந்தான். இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக சிறுவன் கவியரசு 2 நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்தான். இது தொடர்பாக சுகாதாரத்துறை பணியாளர்கள் பொம்மிக்குப்பம் பகுதியில் விசாரணை நடத்தினர். அப்போது நந்தினி என்ற போலி மருத்துவரிடம் சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து நந்தினியை கைது செய்த போலீசார் அவர் நடத்தி வந்த மருந்து கடைக்கும் சீல் வைத்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.